பந்தநல்லூர் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் ரூபாய் 1.20 கோடி கடன் வழங்கும் நிகழ்ச்சி 243 பயனாளிகளுக்கு அரசு தலைமை குறடா கோவிச்செழியன் கடன் தொகையை வழங்கினார். கும்பகோணம் அருகேயுள்ள திருப்பனந்தாள் ஒன்றியம் பந்தநல்லூர் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் 243 பயனாளிகளுக்கு 1.20 கோடி கடன் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அரசு தலைமை கொறடா கோவிச்செழியன் பயனாளிகளுக்கு கடன் தொகையை வழங்கினார். பந்தநல்லூர் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக பயிர்க்கடன், கால்நடை வளர்ப்பு கடன், மாற்றுத்திறனாளிகள் கடன், ஆதரவற்ற விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் கடன், டாம்கோ, டாப்செட்கோ, தாட்கோ, மகளிர் சுய உதவிக்குழு கடன், நகைக்கடன் என 243 பயனாளிகளுக்கு 1.20 கோடி கடன் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அரசு தலைமை குறடா கோவிச்செழியன் பயனாளிகளுக்கு கடன் தொகையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சி திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கோகா, அண்ணாதுரை முன்னாள் அவைத்தலைவர் கலியமூர்த்தி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் மிசா மனோகரன், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் சாமிநாதன், பீமாராவ், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பாலகுரு, மாவட்ட பிரதிநிதி ஜெயபாண்டியன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் பத்மபாரி, ரமேஷ்குமார், நளினி, சண்முகவேல், பந்தநல்லூர் தொடக்க கூட்டுறவு கடன் சங்க செயலர் அருண் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கோகா, அண்ணாதுரை, முன்னாள் அவைத்தலைவர் கலியமூர்த்தி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் மிசா மனோகரன், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் சாமிநாதன், பீமாராவ், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பாலகுரு, மாவட்ட பிரதிநிதி ஜெயபாண்டியன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் பத்மாபாரி, ரமேஷ் குமார், நளினி, சண்முகவேல், பந்தநல்லூர் துறவு கடன் சங்க செயலர் அருண் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.